அதுவே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த இடஒதுக்கீடை எதிர்க்குது. அப்படி என்றால் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட்னா அது யாருடைய ஸ்டாண்ட்னா மத்திய அரசாங்கத்தை ஆளக்கூடிய பாஜகவோட ஸ்டாண்ட். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரெண்டு விஷயத்தை பாருங்க சார், இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபி தலைமையிலான மத்திய சர்க்கார் இந்த இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறது. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போ, இப்ப வந்து இந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா முதல்ல இந்த கேஸ்ல நாங்க அப்பீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி அளிக்க தயாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்ஷிப், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்களோ, அல்லது பிஜேபியோட தேசிய தலைவர் டாக்டர் நட்டா அவர்களோ, அல்லது வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சராக கூடிய டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அவர்களோ இந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என்று ஆன் பிஹாப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ அல்லது பிஜேபியோ அவர்கள் உறுதிமொழி அளிக்க அல்லது விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறார்களா? மோடி சர்க்காரோட ஸ்டாண்டு, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது. ஆகவே அது பிஜேபிக்கு, அதுதான் பிஜேபியோட ஸ்டாண்டு தான் நான் எடுத்துக்க முடியும். குறைஞ்சபட்ச அறிவு உள்ளவன் அப்படிதான் எடுத்துக்க முடியும். இதையே மாத்தி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொன்னதை பத்தி எந்த கவலையும் இல்லாம, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டை பத்தி எந்த பிரஸ்தாபமும் இல்லாம தமிழ்நாடு பிஜேபி இதை வரவேற்குது என்று சொல்லுவது யாரை ஏமாற்றுவதற்கான வேலை? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு மணி சார். வணக்கம் சார். இன்றைக்கு நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு சார், ஓபிசி இடஒதுக்கீடு விஷயமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருமித்த குரலில் அனைத்து கட்சிகளும் ஒரு எல்லாருமே ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. எல்லாரும் ஒரே பாதையில் பயணித்தது போல் தெரிந்தது நமக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் அந்த 50% ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழு அமைங்க, 3 மாசத்துக்குள்ள அதற்கான வேலையை செய்யுங்கன்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இதற்கு வந்து மேல்முறையீடு செல்ல வாய்ப்பு இருக்கா, இல்ல சட்ட பிரச்சனை இதோடு முடிந்ததா, இல்ல இதற்கு எதிராக இந்திய மருத்துவ கவுன்சில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இதனுடைய அடுத்த கட்ட நீட்சி எதை நோக்கி பயணிக்கும், நேற்றைய இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க மணி சார்? நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. ஆனால் விவகாரம் முடியவில்லை. சட்ட போராட்டம் முடிந்து விட்டதா என்று நீங்க கேட்டீங்க. நிச்சயமா முடியல, சத்தியமா முடியல. இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டுக்கு போவார்கள். யார் போவார்கள் என்று கேட்டீர்கள் என்றால், நான் அறிந்தவரையில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவே, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவர்களே போவார்கள். ஒருவேளை அவர்கள் அப்படி போகவில்லை என்றால், தப்பித்தவரை போகவில்லை என்றால், சில தனிநபர்கள் மேல்முறையீட்டுக்கு கண்டிப்பாக போவார்கள். ஆகவே சட்ட பிரச்சனை, சட்ட போராட்டம் என்பது, 27% இடஒதுக்கீட்டிற்கான இந்த சட்ட போராட்டம் என்பது முடியவில்லை என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். சார், இதுல என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி சார், மத்திய அரசு அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதனுடைய நிலைப்பாடு என்ன, அதே போல மருத்துவ கவுன்சில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்னு கேட்டா, நீங்க இத மேல்முறையீடு மருத்துவ கவுன்சில் கட்டாயம் போக வாய்ப்பு இருக்குன்றீங்க. இதுல வந்து பிஜேபின்ற ஒரு கட்சியோட நிலைப்பாடு என்ன சார், அதை எனக்கு சொன்னீங்கன்னா தெளிவுபெறும் சார். மதேஷ், இது ரெண்டு, இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து ரெண்டு அம்சங்களை பார்க்கணும். ஒண்ணு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டு, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டுன்றது என்ன? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டான்றது நம்பர் ஒன் கேள்வி. நம்பர் டூ விஷயம், பிஜேபியோட ஸ்டாண்டு இந்த இடஒதுக்கீட்டுல என்னன்றது. முதல் கேள்விக்கான பதில் என்பது, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டுன்றது 99.99 விழுக்காடு கடந்த காலங்களில் இது போன்ற விவகாரங்கள் உயர்நீதிமன்றங்களிலும் உச்சநீதிமன்றங்களிலும் வந்த பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டு தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டா இருந்திருக்குது. எனக்கு சற்று வேக ஞாபகம் இருக்குது, 2 வழக்குகளில் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து மாறுபட்ட கருத்து இருந்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம சொல்லும் போது பொதுவாக எதை சொல்லுவோம்னா ஹோம் மினிஸ்டர் சொல்லுவோம், இந்த விஷயத்துல வந்து ஹெல்த் மினிஸ்டர் சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லுவோம். அப்படி ஒருவேளை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் மாறுபட்ட கருத்து வந்ததுன்னா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு கருத்தை சொல்லும்போது அது தனக்கு உடன்பாடு இல்லைன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உயர்நீதிமன்றத்துல ஐதர் த்ரூ ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது வந்து உள்துறை அமைச்சர் மூலமாகவோ, சுகாதாரத்துறை செயலாளர் மூலமாகவோ, அல்லது கேபினெட் செக்ரட்டரி மூலமாக, அமைச்சரவை செயலாளர் மூலமாகவோ அவர்கள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட கருத்து எதிர்கருத்தை வைப்பாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்த பொழுது அப்படி எதுவும் நடக்கவில்லை. அதுவே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த இடஒதுக்கீடை எதிர்க்குது. அப்படி என்றால் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட்னா அது யாருடைய ஸ்டாண்ட்னா மத்திய அரசாங்கத்தை ஆளக்கூடிய பாஜகவோட ஸ்டாண்ட். எது ரூலிங் பார்ட்டியோ அந்த ரூலிங் பார்ட்டியோட ஸ்டாண்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட். நம்பர் ஒன் முடிச்சிடுறேன்,
மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட். நம்ம அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். கடந்த காலங்களில் ஓரிரு முறை மாறுபட்ட கருத்துக்கள் வந்த பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட் வேறையும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட் வேறையாம இருந்தது. அது ரொம்ப ரேர் அக்கேஷன். அப்படி இருந்ததுன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வெளிப்படையாவே சென்னை உயர் நீதிமன்றத்துல அவங்க வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஆகவே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்பது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஆகவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்பது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது. இந்த விஷயத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதுன்னா அது வந்து பிஜேபியோட ஸ்டாண்ட் தான் அர்த்தம். ஏன்னா பிஜேபி தான் இன்னைக்கு இந்தியாவை ஆளுது. 303 சீட்டு வைத்திருக்கக்கூடிய பிஜேபி, இது என்டிஏ சர்க்காரா இருந்தாலும் பிஜேபி தான் இந்தியாவின் ஆளும் கட்சி. ஆகவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஸ்டாண்டும் பிஜேபிக்கு ஒரு ஸ்டாண்டும் இருக்க முடியாது. ஆகவே 27% இடஒதுக்கீட்டில் பிஜேபியோட ஸ்டாண்ட் என்பது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட், விச் இஸ் 27% எதிரான ஸ்டாண்ட். நம்பர் ஒன். நம்பர் டூ, பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னன்னு கேக்குறீங்க, அதுக்கு வருவோம். இந்த இடஒதுக்கீடு 27% இடஒதுக்கீடு பறி போன பிறகு தமிழ்நாட்டில இருந்து முதல்ல திமுக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது, பாமக போட்டது, அதன் பிறகு அதிமுக போட்டது, அதன் பிறகு இடதுசாரிகள் போட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அநேகமாக அனைத்து கட்சிகளும் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, இந்த இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்ட பிறகு இந்த கேஸை போட்டிருக்காங்க. இதுல வந்து பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபியோ, அகில இந்திய பிஜேபியோ அந்த அதுல வந்து ஒரு பார்ட்டி கிடையாது. நேத்தைக்கு வந்து இந்த உத்தரவை பிறப்பிக்கும் போது ஆன் அ பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் அப்படிதான் வந்து இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் எழுதுறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதுல சேர்ந்திருக்குது, ஆளும் அதிமுகவும் சேர்ந்திருக்கிறது, திமுக இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, பிஜேபி தவிர்த்த அனைத்து கட்சிகளும் இந்த இடஒதுக்கீடு வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதுலதான் வந்து நேற்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதாவது நீங்கள் இந்த 27% ஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான சில வழிமுறைகளை சொல்லி 3 மாதம் டைம் கொடுத்து அவங்க வந்து கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. ஆகவே பிஜேபியோட ஸ்டாண்ட் என்பது நான் கேட்க விரும்பும் ஒரே கேள்வி, எல்லா கட்சிகளும் உச்ச நீதிமன்றத்துல பெட்டிஷன் போட்டு அந்த வழக்குகள் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு வந்தன, நீங்கள் பிஜேபி வந்து இந்த கேஸ்ல ஒரு பார்ட்டி கிடையாது. நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க, பிரதான கட்சிகள் எல்லா கட்சியும், அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளும், அரசாங்கமும் போட்டிருக்கு, தமிழக அரசும், சில தனி நபர்களும் போட்டிருக்காங்க. அதனாலதான் இது நம்ம பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் சொல்றோம். இதுல பிஜேபி ஒரு பார்ட்டி கிடையாது. ஆகவே நீங்க சொல்றபடி பார்க்கும்போது எல்லா கட்சிகளும் பெட்டிஷனரா இருந்திருக்காங்க, நாம் தமிழர் கட்சி உட்பட எல்லாருமே பெட்டிஷனர். ஆனா இதை யார் முன்னால போனா யார் பின்னால போனான்றத கூட விட்டுருங்க சார். பாமக முன்னால போச்சா, திமுக முன்னால போச்சா, எல்லாரும் பெட்டிஷனர்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பெட்டிஷனர். இதை சிவர தலத்துல தனி நபர்களும் பெட்டிஷனர்ஸா இருக்காங்க. பிஜேபி பார்ட்டி டு தி கேஸ் பிஜேபி இதுல பெட்டிஷனர், பிஜேபி என்ற கட்சி இதுல பெட்டிஷனர் கிடையாது. மத்திய சர்க்கார் இந்த இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறது. இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி என்ற கட்சி இந்த இடஒதுக்கீடு பறி போன பிறகு தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு கட்சிகள், பாஜக தவிர அனைத்து கட்சிகளும் கேஸ் போட்டிருக்காங்க, சில தனிநபர்கள் போட்டிருக்காங்க, பிஜேபி என்ற பார்ட்டியும் கேஸ் போடல. அப்படி இருக்கும்போது இந்த தீர்ப்பை வரவேற்பதும் இதுக்கு நாங்க தான் பொறுப்புன்றது என்னன்னு புரியல. இது ஏமாற்று வேலை. இங்க ஒண்ண புரிஞ்சுக்கோங்க, ஒன்று மத்திய அரசு மத்திய சர்க்கார் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான் பிஜேபி நிலைப்பாடு, ஏன்னா அவங்க இந்தியாவை ஆள்ற கட்சி. ரெண்டாவது வந்து பிஜேபி ஒரு பார்ட்டியாவே இந்த கேஸ்ல இல்ல. ஆகவே நாங்க இடஒதுக்கீடு வரவேற்போம்னு சொல்றதும் நாங்க தான் இடஒதுக்கீடு நீங்க ஏற்பாடு பண்ணோம் சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே நான் நினைப்பது என்னவென்றால், இந்த விஷயத்தில் நிச்சயமாக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்பீலுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க அப்பீலுக்கு போவாங்க. அப்படி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்பீலுக்கு போகலன்னா சில தனிநபர்கள் போவார்கள். அப்போ வந்து கண்டிப்பா வந்து ரெஸ்பாண்டா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவையும் இந்திய அரசையும் உச்ச நீதிமன்றம் சேர்த்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் 27% இடஒதுக்கீட்டுக்கு அவர்கள் எதிராக இருக்கிறார்கள். அப்போ அவங்க எதிராக இருக்கும் பொழுது அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்றது மறுபடியும் சொல்றேன், இட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு. இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றால் இந்தியா ஆட்சி, இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியின் நிலைப்பாடு. அப்ப இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியின் தமிழ்நாடு பிரிவு இந்த தீர்ப்பை வரவேற்பதும், அவர்கள் ஆளக்கூடிய மத்திய சர்க்கார் இந்த இடஒதுக்கீடை எதிர்ப்பதும் இது என்ன முரண்பாடு? இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போ, இப்ப வந்து இந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா முதல்ல இந்த கேஸ்ல நாங்க அப்பீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி அளிக்க தயாரா? ரெண்டு, அப்படி அவர்கள் இல்லாவிட்டாலும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அவருடைய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்ஷிப், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்களோ, அல்லது பிஜேபியோட தேசிய தலைவர் டாக்டர் நட்டா அவர்களோ, அல்லது வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சராக கூடிய டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அவர்களோ, இந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என்று ஆன் பிஹாப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ அல்லது பிஜேபியோ
அவர்கள் உறுதிமொழி அளிக்க அல்லது விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறார்களா? திரும்ப திரும்ப இதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்த கேஸ்ல பெட்டிஷனரா எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில இருந்து போகும்போது போகாத ஒரே கட்சி பிஜேபி. ரெண்டாவது, அவர்கள் ஆளக்கூடிய மத்திய சர்க்கார் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை உயர்நீதிமன்றத்தில் எடுத்திருக்கிறது. வழக்கு இதோடு முடிய போவது இல்ல. உச்ச நீதிமன்றத்திற்கு யார் போகிறார்கள் அப்ப பாத்துக்கலாம்னா இப்ப கதை சொல்ல முடியாது. சிம்பிள் க்வெஸ்சன். ஒரு மணி சார், என்னுடைய கேள்வி இதை வரவேற்று பேசியிருக்கிறத நாம எப்படி எடுத்துக்க முடியும்? மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இந்த இடஒதுக்கீடு சமூக நீதிக்காக போராடுபவர்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இல்லங்க, வரவேற்று அவர்கள் பேசியிருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. அவங்க பேசியிருக்காங்க, ஃபைன், நல்லது. அவங்க வரவேற்று பேசியிருக்காங்க, நல்லது. ஆனா அதுல இருக்க முரண்பாடை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஒரு பக்கம் வரவேற்று பேசிட்டு இன்னொரு பக்கம் நீங்க அப்பீலுக்கு போனீங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? ஏன்னா நாளைக்கு அதே நாளைக்கு பேசலாம்னு சொல்ல முடியாது. நேற்று நீங்க வரவேற்று பேசுறீங்கல்ல, நேற்றைக்கு வரைக்கும், ஏன் இன்னைக்கு காலையில நீங்களும் நானும் பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த வழக்கில் மேல்முறையீட்டுக்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா போகாது என்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ அல்லது அதை ஆளக்கூடிய பிஜேபியோ மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு உறுதிமொழி அளிக்க தயாரா? ஏன்னா அது ரொம்ப சீரியஸ் மேட்டர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. பிஜேபி சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மணி சார், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு பக்கம் வரவேற்று பேசிவிட்டு, தொலைக்காட்சி வாதங்களில் செவிப்பறிகள் கிளிய கிளிய பேசிவிட்டு, மாற்று கட்சியினரை குறை சொல்லிவிட்டு, இன்னொரு பக்கம் வந்து நீங்க வந்து நீங்கள் ஆளக்கூடிய அரசு இதுல அப்பீலுக்கு போகுதுன்னா இது என்ன ஏமாற்ற வேலை? நான் எந்த உள்நோக்கமும் இல்லாம கேட்கிறேன். நிலைமையை நீங்க வந்து தெளிவுபடுத்தணும். யூ ஹவ் டு கிளியர் த ஏர்னு வாங்க. இந்த விஷயத்துல மத்திய சர்க்கார் மேல்முறையீட்டுக்கு போகுமா போகாதா, இல்ல இந்த விஷயத்துல மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மேல்முறையீட்டுக்கு போகுமா போகாதா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க போறது போகாத பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்னா அதை பத்தி உங்க கருத்து என்ன? மூணாவது, அகில இந்திய பாஜக இந்த விஷயத்துல என்ன கருத்து வச்சிருக்குது? நீங்க அப்பீலுக்கு போவீங்களா? உங்க நீங்கள் வழிநடத்தக்கூடிய, நீங்க ஆளக்கூடிய மத்திய சர்க்கார் அப்பீலுக்கு போகுமா போகாதா? சென்ட்ரல் பிஜேபியோட ஸ்டாண்ட் இதுல என்ன? அதை தெளிவுபடுத்துங்க. இல்ல, நேற்றைக்கு தமிழ்நாடு பிஜேபி தரப்புல ஒருவர் சொல்றாரு, ஒரு முக்கிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, அதாவது ஒருவேளை இந்த ஓபிசி இடஒதுக்கீட்டை பாஜக பெற்று தந்துவிடும் அப்படின்றதுனாலதான், பேர் அவங்களுக்கு போயிடும்ன்றதுனாலதான் நாங்க இதை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு சித்தரிப்ப ஒரு மாயையை கொண்டு வராங்க இங்க இருக்கிற கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, ரொம்ப 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 அபத்தமான ஒரு வாதம். நான் வந்து ஃபேக்ட்ஸ் இப்ப உங்க முன்னால வச்சேன். தனிப்பட்ட முறையில பிஜேபி மேல நமக்கு என்ன வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு ஒண்ணும் கிடையாது. பொது வெளியில் இருக்க விஷயத்தை வச்சு குறைந்தபட்ச பகுத்தறிவு உள்ள எவனும் பேசக்கூடியதான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, மேட்டர் ரொம்ப சிம்பிள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டு தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டு, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட். ஓரிரு சமயங்களில் கடந்த காலங்களில் வந்து மாறுபட்ட கருத்து வந்த பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மூலமாகவோ உள்துறை அமைச்சகத்தின் மூலமாகவோ மாறுபட்ட கருத்தை சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 27% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து பேசும்பொழுது மத்திய சர்க்கார் அதில் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை, வேறு எந்த அபிடவிட்ஸும் ஃபைல் பண்ணல. ஆகவே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்ட் 27% இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட் 27% இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது என்றால் அது யாருடைய ஸ்டாண்ட்? பிஜேபியோட ஸ்டாண்ட், நம்பர் ஒன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொலம்போஸோட அறிவு தேவையில்லை, நம்பர் ஒன். நம்பர் டூ, நான் கேட்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இது எல்லாத்தையும் மறுபடியும் காது கிழிய மறுபடியும் சொல்றதுக்கூட அர்த்தம் வந்து இது மக்களை தெளிவுபடுத்துறதுக்காக சொல்றேன். ஏன்னா நீங்க கேட்டீங்க, இடஒதுக்கீட்டை ஏதோ அவர்கள் பெற்றுக் கொடுத்து விடுவார்கள், அது கெடுக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்கிறார்கள். இந்த ஃபேக்ட்ஸ் இவ்வளவு சிம்பிளா இருக்கு, அதனால தான் சொல்றேன். ரெண்டாவது பாயிண்ட், எல்லா கட்சிகளும், தமிழக அரசும் சில தனிநபர்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சில தனிநபர்களும், தமிழக அரசும் 27% இடஒதுக்கீடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போட்டு இருக்கும் பொழுது அதுல வந்து ஒன் ஆஃப் த பெட்டிஷனர்ஸ் தான் மனுதாரர்கள் ஒருவர்களாக பிஜேபி இல்லை. இப்ப இதை ரெண்டையும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை எப்படி இந்த ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப இந்த ரெண்டுக்கும் உங்க விளக்கம் என்ன? ஐயா, நான் திரும்பவும் சொல்றேன், பிஜேபி அஸ் அ பார்ட்டி, எங்களுக்கு சமூக நீதியில உடன்பாடு உண்டு, எங்களுக்கு இடஒதுக்கீடு உடன்பாடு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இஷ்யூ இஸ் வெரி சிம்பிள். 27% ரிசர்வேஷன்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது எதிர்க்குது, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அது எதிர்க்குது, ஆளக்கூடிய பாஜகவோட ஸ்டாண்ட் எப்படி என்னவா இருக்க முடியும்? அது நீங்க ஆளக்கூடிய கவர்மெண்ட் வந்து அதை எதிர்த்துட்டு பிஜேபி அதை ஆதரிக்க முடியுமா? முதல்ல இந்த முரண்பாடு கேலி கூத்தா இல்லையா? நம்பர் டூ, இப்ப நீங்க அப்பீலுக்கு போவீங்களா மாட்டீங்களா அது தெளிவுபடுத்துங்க. இது வந்து சாமானியனுடைய கேள்வி. இல்ல, ஒரு தேர்தல் ஒண்ணு வரப்போது, தேர்தல் நெருங்குவதால் இதனுடைய நிலைப்பாட்டில் ஏதேனும் மாற்றம் இருக்குமா? ஏன்னா ஒருமித்த குரல்ல எல்லா கட்சிகளும் இருக்கும்போது பாஜக இதுல வேறுபட்ட எல்லாரோடையும் சேர்ந்து பயணிக்கலாம் அல்லது வந்து மக்களின் மனநிலையை பிடிக்கலாம்ன்ற அவங்களுடைய இந்த தேர்தலுக்காக ஏதேனும் யுக்திகள் மாறும்ன்றீங்களா? அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டு விஷயத்தில் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
தமிழ்நாட்டில் தேர்தல்கள் நெருங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த ஏப்ரல் மே மாதங்களில் 5 மாநிலங்கள் தேர்தல்கள் போக இருக்கின்றன. தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா, பாண்டிச்சேரி, இன்னும் ஒரு மாநிலம். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடஒதுக்கீடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கேட்பது ஒரு நல்ல கேள்வி. அதாவது வந்து தேர்தல்கள் நெருங்குவதால் இந்த விஷய உச்ச நீதிமன்றத்திற்கு போகும், நிச்சயமாக இந்த விஷயம் உச்ச நீதிமன்றத்திற்கு போகும் என்று நான் நம்புகிறேன். ஒன்று மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா போகும், அல்லது சில தனிநபர்கள் போவார்கள். அப்படி போனால் இந்த இந்த விஷயத்தில் தேர்தல்கள் நெருங்கி வருவதால் ஒரு மாறுபட்ட ஒரு ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டில் பிஜேபி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் இல்லை என்று அதை மறுக்கவில்லை. அது தேர்தல்களை மனதில் வைத்து எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும். அது எப்படி இருந்தாலும் ஒருவேளை அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டால், 27% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இன்று மத்திய சர்க்கார் எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டிற்கு எதிராக அதை மாற்றி நாங்களும் 27% இடஒதுக்கீடை மத்திய தொகுப்பு இருக்கான மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்கிறோம் என்று மோடி சர்க்கார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது சொல்லுமே ஆனால் நிச்சயமாக அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும், ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்டு மோடி சர்க்காரோட ஸ்டாண்டு, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது. ஆகவே அது பிஜேபிக்கு, அதுதான் பிஜேபியோட ஸ்டாண்டு தான் நான் எடுத்துக்க முடியும். குறைஞ்சபட்ச அறிவு உள்ளவன் அப்படிதான் எடுத்துக்க முடியும். இதையே மாத்தி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொன்னதை பத்தி எந்த கவலையும் இல்லாம, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டை பத்தி எந்த பிரஸ்தாபமும் இல்லாம தமிழ்நாடு பிஜேபி இதை வரவேற்குது என்று சொல்லுவது யாரை ஏமாற்றுவதற்கான வேலை? இதற்கு பதில் சொல்லுங்க. இதுல கூட்டணியில் இருக்கிற பாமக உட்பட 3 மாதத்தில் ஒரு குழு அமைச்சு அதை வந்து உடனடியா இதை பரிசீலனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத அரசு செய்யுமா செய்யாதா? இது வந்து மேல்முறையீட்டுக்கு நீங்க போக கூடாதுன்னு பாமக போன்ற கூட்டணி கட்சிகள் இன்னமும் அவங்க எல்லாம் பாஜகவோட கூட்டணியில தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்றதை ஏற்றுக்கொள்ளுமா அரசு? இல்ல, ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் அதை மறுக்கல. சரி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருப்பதால் வாக்கு வங்கி அரசியலை மனதில் வைத்து அப்பீலுக்கு போகாம அவங்க இருக்கலாம். அப்படி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்பீலுக்கு போகலனாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வேறு யாராவது சில தனிநபர்கள் அப்பீலுக்கு போவாங்க. ஏன்னா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சக்திகள் இந்தியாவில் மிக மிக வலுவுடன் என்று இருந்து கொண்டிருக்கின்றன. யாராவது கண்டிப்பா சத்தியமா அப்பீலுக்கு போவான். அப்ப வந்து தன்னோட ஸ்டாண்டை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வரும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? ஒண்ணு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போகும் பொழுதோ அல்லது முன்னாலேயோ தன்னோட ஸ்டாண்டை மறுபடியும் தெளிவுபடுத்த வேண்டும். இன்னொன்று நான் கேட்பது, பிஜேபி அஸ் அ பார்ட்டி, ஒரு அரசியல் கட்சி, இந்தியாவை ஆளக்கூடிய மிகப்பெரிய அரசியல் கட்சி என்கின்ற முறையில் பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன? இதுல இப்ப அவங்க என்ன சொல்வாங்க? தமிழ்நாடு பிஜேபி வந்து நாங்க இதை வரவேற்கிறோம்ன்றாங்க. ஆல் இண்டியா பிஜேபி என்ன சொல்லுது? இந்த விஷயம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கே போகாமல், ஒருவேளை ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை இந்த விஷயம் உச்ச நீதிமன்றத்துக்கே போகலாம், இந்த சென்னை உயர் நீதிமன்றத்தில் போய் அமல்படுத்தணும். அப்ப வந்து நீங்க வந்து பிஜேபி வந்து இதை எதிர்க்க போறது இல்லை, ஏன்னா தமிழ்நாடு பிஜேபி அதை ஆதரிச்சுன்றாங்க. நான் சென்ட்ரல் பிஜேபி பத்தி இன்னும் பேசல. அப்ப உங்களுக்கு சிக்கல் இல்லாம விஷயம் ஓடிடும். ஆனா அதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கண்டிப்பா இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். அப்ப நீங்க ஸ்டாண்டை கிளியர் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதுவே ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட், இன்னொரு பக்கம் பிஜேபியோட ஸ்டாண்ட். பாமக போன்ற இப்ப அவங்க பிஜேபி கூட்டணியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல பிஜேபியை தவிர்த்த மத்த அத்தனை கட்சிகளும் ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. தே ஆர் பெட்டிஷனர்ஸ், பிஜேபி போல. இப்ப வந்து பாமகவோட நிர்பந்தம், ஏடிஎம்கேவோட நிர்பந்தம், அவங்க உள்ள இருக்கக்கூடிய தேமுதிகவோட நிர்பந்தம், தமிழ் மாநில காங்கிரஸோட நிர்பந்தம், இவங்க எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். தமிழ்நாடு பிஜேபியும் இது வந்து ஒரு ஹாட் பொட்டேட்டோ தமிழ்நாட்டில்ன்றதுனால அவங்களும் இடஒதுக்கீடு வேணான்ற ஸ்டாண்டை எடுக்க மாட்டாங்க. அவங்களும் இடஒதுக்கீடு வேணும்னு தான் எடுப்பாங்க. பட் சென்ட்ரல் பிஜேபி அதை ஒத்துக்குமா? சென்ட்ரல் பிஜேபி ஒத்துக்கிட்டாதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அங்க ஸ்டாண்டை மாத்த முடியும். சரி, ஆகவே வந்து இதுல வந்து இங்க இருக்கக்கூடிய பாமக போன்ற கட்சிகளின் நிர்பந்தத்தின் காரணமாக பிஜேபி இதுல ஸ்டாண்டை மாத்திக்குமானா? இதற்கான பதில், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது தன்னுடைய ஸ்டாண்டை மாத்திக்கிற அளவுக்கு இங்க ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மறுசிந்தனைக்கு ஒரு ரீதிங்கிங் வருவாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, நான் மறுக்கல. ஆனா அதை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அவ்வளவு சுலபமா அதை வந்து அவங்க வந்து செய்வாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனால் தேர்தல்கள் நெருங்குவதால் அவர்கள் செய்வதற்குமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மதேஷ், நான் மறுபடியும் சொல்றேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட் 27% இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது, அதுதான் பிஜேபியோட ஸ்டாண்டு. தமிழ்நாடு பிஜேபி என்ன சொல்லுதுன்றது முக்கியம் கிடையாது, டெல்லி பிஜேபி என்ன சொல்றதுன்றது முக்கியம். டெல்லி பிஜேபினா யாரு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க நேற்றைக்கு வந்து இந்த தீர்ப்புக்கு பிறகு யூனியன் பிஜேபி, சென்ட்ரல் பிஜேபி ரியாக்ட் பண்ணல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரியாக்ட் பண்ணல. அப்ப நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? நானா நீங்களும் நானா? அது எப்படி திருவாளர் பொதுஜனம் இடஒதுக்கீட்டை எதிர்பார்த்திருக்கக்கூடிய, இதோடு இடஒதுக்கீட்டிற்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த மௌனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? இதுதான் என்னுடைய. இல்ல, ஒருவேளை இங்க தமிழ்நாடு பிஜேபி இதை சமாதானப்படுத்தும், இதை டெல்லி பிஜேபிக்கு எடுத்து கொண்டு போய் அவங்களுடைய பார்வைக்கு கொண்டு போறதும், அதே போல பாமக, அதே போல அதிமுக போன்ற கட்சிகள், கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இதை தெரியப்படுத்தவும், இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு, அதாவது மத்திய அரசு ஆளும் பாஜக சொன்னாலே அவங்க கேட்டுக்கு போறாங்க,
சோ இதில் ஒரு மாற்றம் தென்படுமா? இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் ஒரு சட்ட பிரச்சனை முடிந்துவிடும், அதாவது நேற்றுக்கு வந்த தீர்ப்போட முடிஞ்சிடும் அப்படின்னு நாம ஏதேனும் நம்பலாமா அடுத்தடுத்த நாட்கள்ல? இல்லைங்க, சட்ட போராட்டம் முடியலங்க. சட்ட போராட்டம் சத்தியமா முடியல. வரக்கூடிய தேர்தல்கள், இன்னும் 8-9 மாதங்களில் வரக்கூடிய தேர்தல்களை மனதில் வைத்து, பாஜகவோட கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தத்தின் காரணமாகவும், தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காகவும் பாஜகவின் நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் வரலாம், நான் மறுக்கவில்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகும் பொழுது அதை வெளிப்படையா உச்சநீதிமன்றத்துல போய் சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டையே மாத்திர அளவுக்கு பிஜேபி சென்ட்ரல் பிஜேபி போகுமா, மோடி கவர்மெண்ட் போகுமானா, அது மில்லியன் டாலர் குவஸ்டின். அது நடக்காதுன்னு நான் சொல்லல, நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. நடந்தா சந்தோஷம், நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்பது என்னுடைய கருத்து. இறுதியா இன்னொரு கருத்தை நான் சொல்றேன். இடஒதுக்கீடு விஷயத்துல வந்து மத்திய சர்க்கார் என்ன சொன்னாலும், உச்சநீதிமன்றத்தின் கடந்த கால நிலைப்பாடுகளை, குறிப்பாக கடந்த 2-3 ஆண்டுகள் நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது, இடஒதுக்கீட்டில் சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அப்படியே அமல்படுத்தப்படும், அப்படியே கடைபிடிக்கப்படும் என்பதை நம்புவது சற்று கடினமானதாக இருக்கிறது. சார், சமூக நீதிக்காக தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எப்போதுமே அதிகம். தமிழ்நாடுதான் அது மற்ற மாநிலங்களை விட முன்னிலையே இருக்க போகுது. இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறது. பிஜேபியுடைய மனநிலையும் மாற வாய்ப்பு இருக்கு, தேர்தல் காலத்தில் மாற வாய்ப்பு இருக்கு. தேர்தலுக்காக ஏதேனும் யுக்தியை கூட கையாளலாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மெசேஜா நேற்றைக்கு பாஜக ஆதரிச்சதை கூட நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? இல்ல முடியுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல வந்து ஃபைனல் வேர்டுங்க எதுவும் கிடையாது. நீங்க வந்து மண்டல் கமிஷனோட ஆரம்ப கட்டங்களை அதை மிக கடுமையாக எதிர்த்த கட்சி பிஜேபி. 1979 அன்றைய சரண் சிங் அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும்போது நியமிக்கப்பட்டது தான் மண்டல் கமிஷன். மொரார்ஜி தேசாய் அரசாங்கத்திலிருந்து வெளியே வந்த சரண் சிங் 3 மாத காலம் தான் ஆட்சியில் இருக்கிறார். அந்த சரண் சிங் அமைச்சரவையில வந்து பிஜேபியோட தாய் ஸ்தாபனமாக இருந்த ஜனசங்கம் இடம்பெறவில்லை. அந்த ஜனசங்கத்தோட அமைச்சர்களாக மறைந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தார்கள். மொரார்ஜி தேசாயை கவுத்துட்டு சரண் சிங் அமைச்சரவை வந்த பிறகு அவங்க அதுல ஜனசிங்கம் பிஜேபியோட தாய் ஸ்தாபன ஜனசிங்கம் அது இல்ல. அப்பதான் சரண் சிங் 3 மாத கால ஆட்சி இருந்து 1979 மண்டல் கமிஷனர் நியமிக்கிறார். 1987-88 8-9 வருடங்கள் பொறுத்து தான் தன்னுடைய அறிக்கையை கொடுக்கிறது. அந்த அறிக்கை வந்த பொழுது மண்டல் கமிஷனுக்கு எதிராக கடுமையாக அதை எதிர்த்து போராடிய கட்சி பிஜேபி, அதை மறந்துடாதீங்க. பிற்காலத்துல 1989 தேர்தல் நிர்பந்தத்தின் காரணமாக அவங்க மண்டல் கமிஷன் அமல்படுத்தும்னு சொன்னாங்க, அமல்படுத்திட்டாங்க. எல்லா கட்சிகளையும் போல அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க, ஏன்னா நிர்பந்தம் அது. இதன் காரணமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டது நியாயமானது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாற்றம் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசக்கூடியவங்க மண்டல் கமிஷனை நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு கூட பாஜக தரப்பினர் பேசுறதெல்லாம் நம்மளால கேட்க முடியல. ரொம்ப தவறானது, அபத்தமானது, ஃபேக்சுவல் எரர் அது. நான் சொல்றேன், சரண் சிங் கவர்மெண்ட்ல 1977-1980 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் இருந்தது. அதுல 79 மொரார்ஜி தேசாயை கவுத்துட்டு சரண் சிங் பிரதமர் ஆனார். காங்கிரஸ் கட்சி பின்னால இருந்து அவர் உசுக்கி விட்டு பிரதமர் ஆகிச்சு. 3 மாசம் காலம் தான் சரண் சிங் வந்து பார்லிமெண்ட்ல இது பிரதம மந்திரியா இருந்தார். பார்லிமெண்ட்ல ஒரு தடவை கூட வந்து அவர் பேஸ் பண்ணல. அந்த காலத்துல வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் வந்து மண்டல் கமிஷன் போட்டார். அந்த சரண் சிங் அமைச்சரவையில் வாஜ்பாய் அத்வானி போன்றவர்கள் இல்லை. ஜனசங்கம் சரண் சிங் மினிஸ்ட்ரியில கிடையாது. ஆகவே வந்து இடஒதுக்கீட்டுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து அவர்கள் சார்ந்திருந்த மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் தான் அதை கொண்டு வந்தது என்பதே ஃபேக்சுவலி ஒரு ஏரர் என்ன பொறுத்த வரைக்கும். அது எப்படியாவது இருந்துட்டு போகட்டும். 30 வருஷத்துக்கு நடந்த சம்பவத்தை நீங்க பேசுறதுன்றது வந்து அவங்க அதை பேசுறதா நம்ம இதை பேச வேண்டி இருக்குது. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பாலிடிக்ஸ்ல வந்து எல்லாமே ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கும், எப்பயுமே எல்லாமே மாறாம இருக்கும். நான் சொல்ல வரல, இடஒதுக்கீட்டை மண்டல் கமிஷனருக்கு 87-88 வெளியே வந்த பொழுது கடுமையாக எதிர்த்த கட்சி பிஜேபி. அவங்க வந்து மாணவர்கள் தீக்குளித்தார்கள், அதெல்லாம் யார் பின்னால் அது உசுப்புனான்றது எல்லாருக்கும் தெரியும். அன்றைய விபி சிங் கவர்மெண்ட் வந்து பிஜேபி ஏன் கவுத்துதுன்றதும் தெரியும். மண்டல் கமிஷனை அமல்படுத்தியதால் அவர்கள் கவுத்தார்கள். ஆனால் வெளியில் சொன்ன காரணம், பாபர் மசூதியை இடிப்பதற்காக, ராமர் கோயில் கட்டுவதற்காக பயணப்பட்ட அத்வானியை பீகாரில் கைது செஞ்சார் லாலு பிரசாத் யாதவ். அன்றைய விபி சிங் அரசாங்கத்தில் அங்கம் வைத்தது அவருடைய கட்சி. ஆகவே அதற்காக நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கினோம் நாங்க. ஆனால் அவர்கள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியதற்காகத்தான் வந்து அவங்க வந்து அதை வந்து வாபஸ் வாங்கினாங்க. ஆனால் அதே பிஜேபி 96-15 நாள் ஆட்சியில் இருக்கும் பொழுதும், அதன் பிறகு 98 ஆட்சியில் இருக்கும் பொழுதும் அவர்கள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு வந்தார்கள். ஏன்னா வந்து காத்த அந்த பக்கமா வீசிச்சு. அது போல இன்றைய சூழல்ல வந்து இந்த வழக்கு இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும் பொழுது, குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா போன்ற வெஸ்ட் பெங்கால்ல அடுத்த மாசம் இல்லை, அடுத்த 7-9 மாதங்களில் தேர்தல் நடக்க இருப்பதால், ஓபிசி வாக்கு வங்கியை கவனத்தில் கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எடுத்த நிலைப்பாட்டை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய எடுத்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடந்தால் அது வரவேற்கத்தக்கது. அதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் அது நடக்குமா என்பது பிஜேபி கையில் இருக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அது RSS கையில் இருக்கிறது. இப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் சரியான புரிதல் என்று நான் நினைக்கிறேன். எஸ், இந்த இடஒதுக்கீட்டு விஷயத்தில் பிஜேபியின் நிலைப்பாடு எதுவோ அதுவேதான் இந்திய மருத்துவ கவுன்சிலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, அதை எதிர்க்குது. இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய எதிர்ப்பை
பிஜேபி ஒருபோதும் இதை வந்து தடுத்து நிறுத்தாது, அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற பிஜேபியினர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா என்னன்னு கேட்டேன். அதை வந்து டெல்லி பிஜேபி கிட்ட சொல்லி அதை வந்து தெளிவு பெற வைங்க அப்படின்னு முயற்சி செய்யுங்க, அதற்கான முயற்சியை பண்ணுங்கன்னு திரு எல்முருகன் போன்றவர்களுக்கு ஒரு கோரிக்கை மாதிரி நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு மணி சார். நன்றி.